முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளில் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க போகிறாரா மெகா சர்ப்ரைஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைத்துள்ளது. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றது முதலே மக்களை கவரும் பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது தந்தையும் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான முத்தமிழ் கலைஞரின் பிறந்த நாள் ஜூன் 3 இன்று கொண்டாடப்பட உள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கட்சியினருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். வீட்டிலேயே கலைஞர் கருணாநிதி அவர்களின் படத்திற்கு மலர்களை தூவி எளிய முறையில் கொண்டாடவும் கூறியுள்ளார். அதே சமயம் இன்று 10:30 காலையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் பலன்பெறும் வகையில் 5 முக்கியமாக முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார். முதலாவதாக கொரோனா நிவாரணமாக 2வது தவணை தொகை ரூபாய் 2000. 2வதாக கோயிலில் பணிபுரியும் மாதச்சம்பளம் பெறாத அர்ச்சகர்கள் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு ரூபாய் 4000 நிவாரண நிதி. 3வதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10 அரிசி உள்ளிட்ட 14 வகையான மளிகைப் பொருட்கள். 4வதாக கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், போலீசார் உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு ரூபாய் 25 நிவாரணம். இறுதியாக பத்திரிகையாளர்கள் இழந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 நிவாரணம் அளிக்கிறார். இதில் ரேஷனில் பொதுமக்களுக்கு மளிகைப் பொருட்கள் விநியோகிக்கும் பணி 5ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இதையொட்டி ரேஷன் கடைகளுக்கு மளிகைப் பொருட்கள் பேக்கிங் செய்து அனுப்பும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல் 2வது தவணை கொரோனா நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன் வரும் 4ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும்.